ஏ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம த குட் பேட் மதர் அப்படின்ற ஒரு கொரியன் ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை சொல்லிடுறேன். இந்த ட்ராமா வீக்லி 2 எபிசோட்ஸ் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டாக்டர் சான் சொல்லிட்டு இன்னொரு ட்ராமாவும் இருக்குது, அதுவும் ஆன்கோயிங் ட்ராமா தான். வீக்லி 2 எபிசோட்ஸ் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதையும் நான் போடலான் தான் இருக்கேன். ஆனால் மோஸ்ட்லி நான் எதுக்காக இந்த மாதிரி ஆன்கோயிங்காக போயிட்டுருக்க ட்ராமாஸ் எதுவுமே எடுக்க மாட்டேன்னா, அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் போன மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வீக்லி 2 எபிசோட்ஸாக பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி உனக்கு தோன்றப்ப மட்டும் படி, நீ எப்பயுமே படிச்சுட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்களா? இல்ல, இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. சோ அம்மானா எப்பயுமே ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாங்க. எப்படின்னா, எப்பயுமே போனையும் நோண்டாதரா, கொஞ்சம் அதுக்கு ரெஸ்ட் கொடு, நீயும் ரெஸ்ட் எடு, முதல்ல நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போக பாரு, இதையே நோண்டிட்டு இருக்காத, எப்பயுமே தின்னுட்டு சும்மா இருக்காத, நான் சொல்ற வேலை ஏதாவது கேளு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டெரரா இந்த மாதிரிலாம் திட்டிட்டு இருப்பாங்கல்ல, அதே மாதிரிதான் இந்த டிராமாவோட ஹீரோவுக்கு ஒரு அம்மா இருக்காங்க. ஆனா அவங்க நார்மலா இருக்கிற அம்மாக்களை விட ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. நீ படிக்கிறத தவிர வேற எதுவுமே பண்ணக்கூடாது, நல்லா படிச்சு ஒரு லாயரா மாறணும் மறந்து நம்ம ஹீரோவுக்கு ஒரு லவ்வர் கூட இருப்பா. இவனோட மெமரிஸ் எல்லாமே மறந்து போயிருக்க இந்த நிலைமையில அவ கூட இவன் எப்படி பழகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே ரொம்ப ஃபீல் குட்டா அப்புறம் எமோஷனலா காட்டியிருப்பாங்க. ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் மறந்துடாம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஏன்னா என்னோட வீடியோ பிடிச்சா நீங்களே லைக் போடுவீங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் யாருமே அந்த அளவுக்கு லைக்கே போட மாட்டீங்க. ஸோ பிளீஸ் லைக் போட்டு வீடியோ பாருங்க. உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்க போட வேணாம், பட் பிடிச்சிருந்தா நீங்க மறக்காம போட்டுட்டு பாருங்க. ஏன்னா எனக்கு அது கொஞ்சம் மோட்டிவேட்டா இருக்கும். சரி, ஓகே, நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த கதைக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சின்ன பன்னிக்குட்டியை காட்டுறாங்க. அந்த பன்னிக்குட்டி ஓடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட அம்மா அப்படி பேக்ரவுண்ட்ல பேசிட்டு இருக்காங்க. மனுஷங்க பன்னிங்களை எதுக்காக வெறுக்கிறாங்க? அது எப்பயுமே சேத்துல புரண்டுகிட்டே இருக்கு, அப்புறம் பயங்கரமா நாத்தம் வருது. ஸோ இந்த மாதிரியான காரணத்தினால்தான் மனுஷங்க பன்னிங்களை வெறுக்கிறாங்க. ஆனா அதுங்களை அந்த மாதிரி மாத்தினதே மனுஷங்க தானே. ஏன்னா பன்னிங்க எப்பயுமே தங்களை சுத்தமா தான் வச்சுக்க ட்ரை பண்ணும், அடிக்கடி குளிக்க கூட செய்யும். ஸோ அப்படிப்பட்ட அந்த பன்னிங்களை தான் மனுஷங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சிட்டாங்க. இதனால அதால வேற இடத்துக்கும் போக முடியல, குளிக்காம பண்றீங்க, நானே தூக்கி இருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அம்மாவும் ரெண்டு மூட்டையா தூக்குவாங்க. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல அவங்க சப்ளை பண்ணிட்டே இருக்கும்போது அந்த பண்ணையில இருக்க ஓனர்ஸ் எல்லாருமே பணமா தர மாட்டாங்க. அதுக்கு பதிலா இந்த முட்டை, பால், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கறாங்க. இதை இவங்களும் வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே வண்டியில உருட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. சோ நம்ம ஹீரோவோட அம்மாவை பத்தி சொல்லணும்னா, அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு. அதாவது மனதளவுலயும் சரி, உடம்பளவுலயும் சரி, ரொம்பவே தைரியமா, எதை பார்த்தும் பயப்படாத மாதிரி. சோ அப்படி ஒரு கேரக்டர். இந்த மாதிரி எப்பயும் போல அவங்களோட கடையில வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட அப்பா வராரு. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் இன்னும் மேரேஜே பண்ணிக்கல. இப்பதான் நம்ம ஹீரோட அப்பா அந்த பன்னிக்குட்டி பிடிச்சாருல்ல, அதை எடுத்துக்கிட்டு வந்து ப்ரொபோஸ் பண்றாரு. ஆனா அதை கூட அவரால் சரியா பண்ண முடியல. அந்த பன்னிக்குட்டியே கீழே விட்டுறாரு, அதுவும் ஓடி போயிருது அங்கிருந்து. அதை பிடிக்கிறதுக்காக இவரும் படாத பாடு படுறாரு. அது எங்கெங்கயோ ஓடிட்டே இருக்கு, சந்து பந்துலாம் பூந்து ஓடுது. இவரும் கஷ்டப்பட்டு கடைசியில அதை பிடிச்சிடறாரு. பிடிச்சிட்டு நம்ம ஹீரோட அம்மா கிட்ட வந்து, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, சோ நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், இதுக்கு உங்களுக்கு சம்மதமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்களும் ஆமான்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவரும் ரிங்க மாட்டிடுறாரு. ரெண்டு பேருமே இந்த
இடத்துலயே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவர் கொண்டு வந்த அந்த பன்னிக்குட்டியோட சேர்ந்து இவங்க ரெண்டு பேரும் ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க. அதாவது இவங்களோட கல்யாணனால ஒரு மெமரிஸ் மாதிரி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ மேரேஜ் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சில மாசங்கள் போது நம்ம ஹீரோட அம்மா வந்து இப்ப பிரெக்னெண்டா இருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோட அப்பா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் போய் சொல்லிட்டு இருப்பாரு, டேய் நான் அப்பாவாக போறேன்டா. அப்படியா, ரொம்பவே சந்தோஷம். ஒரு நிமிஷம், உனக்கும் ஒரு குழந்தை இருக்குதானே, அதுக்கு ஏதாவது வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவரு சந்தோஷத்துல காசெல்லாம் கொடுத்துட்டு இருப்பாரு. எனக்கு பையன் தான் பிறக்க போறான், அது எனக்கு கண்டிப்பா தெரியும். அதனாலதான் இப்பையில இருந்தே நான் உனக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். இங்க பாரு, அதுக்காக நான் நிறைய புக்கை கூட வாங்கியிருக்கேன். இதுல இருக்க பேர் எல்லாத்தையுமே நான் சொல்லி பார்க்க போறேன். எது அவனுக்கு செட் ஆகுதோ அதை தான் நான் அவனுக்கு வைக்க போறேன் அப்படின்ற மாதிரி இவர் ஃப்ரெண்டு கிட்ட சந்தோஷத்துல பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பேங்க் பாஸ் புக் எடுக்கிறாரு. அதுல பிறக்க போற தன்னோட பையனுக்காக இவர் நிறைய பணம் இப்ப இருந்தே சேர்த்து வச்சுட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்த்துட்டு இது எல்லாமே என்னோட பையனுக்கு தான், நான் அவனுக்காக தான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாரு. சோ இதெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், பிறக்கிறதுக்கு முன்னாடியே தான் பையன் மேல இவர் எந்த அளவுக்கு ஒரு அன்பு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அடுத்து இவருக்கு ஒரு பண்ணி பண்ண இருக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன்ல, அதுல இருக்க ஒரு பிரெக்னென்டான பண்ணி வந்து அங்க இருக்க கம்பியில முட்டிக்கிட்டே இருந்திருக்கு. சோ இதை பார்த்துட்டு இவரும் இதுக்கப்புறம் அந்த பண்ணி இந்த கம்பியில வந்து முட்டி அடிபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணியெல்லாம் சுத்திட்டு இருப்பாரு. ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, உன்னோட வயித்துல குழந்தைங்க வளர்ந்துட்டு இருக்கு, இந்த நிலைமையில நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த பண்ணிக்கிட்ட ஆறுதலா பேசிட்டு நம்ம ஹீரோட அம்மா கிட்டயும் வந்து இந்த விஷயத்த சொல்லுவாரு. இந்த மாதிரி அவ சும்மாவே இருக்க மாட்டா, வந்து வந்து கம்பியில இடிச்சுட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்படின்னா அவளை நம்ம தனியா வேற ஒரு இடத்துக்கு மாத்திரலாம், அவளை நான் அங்க வச்சு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அந்த மாதிரி பண்ணலாம் தான், ஆனா இந்த நிலைமையில நீ கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எனக்கெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்ல, நீங்க கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருப்பாங்க. சோ இந்த மாதிரி ஜாலியா இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட அப்பா ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக கப்பெல்லாம் வச்சு அது மூலமா நூல் கட்டி எல்லாம் பேசுவாங்கல்ல, சோ அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு ரொம்பவே ஜாலியா இருக்காரு. அப்போன்னு பார்த்து பக்கத்து வீட்டுக்காரர் வராரு. என்னன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி ஒரு மேரத்தான் போட்டி நடக்க போது, சோ அந்த மேரத்தான் போட்டியில நிறைய பேர் ஓட போறாங்க. இந்த மேரத்தான் போட்டிய கிட்டத்தட்ட உலகத்துல இருக்க எல்லா நாட்டிலயுமே ஒளிபரப்புவாங்க. இதெல்லாம் எதுக்காக நான் இப்ப சொல்றேன்னா, அந்த மேரத்தான் போட்டியில அவங்க எல்லாருமே ஓடும்போது உங்களோட பண்ணையையும் கிராஸ் பண்ணி ஓடுவாங்க. சோ அந்த நேரத்துல உங்களோட பண்ணையையும் எல்லாருமே பாப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். சோ இந்த சந்தோஷத்துல இவங்க இருக்கும்போது நம்ம ஹீரோட அம்மா கொடியெல்லாம் ரெடி பண்றாங்க. அவங்க மேரத்தான் ஓடும்போது நான் இந்த கொடியை காட்டி அவங்களை சேர் அப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்போன்னு பார்த்து ஒரு நாலஞ்சு பேர் நம்ம ஹீரோட அப்பா வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல மேரத்தான் நடக்க போது சோ எல்லாருமே இந்த பக்கமா தான் ஓடுவாங்க. அப்போ உன்னோட இந்த கேவலமான பண்ணி பண்ணையை பார்ப்பாங்க. அதுவும் உலகத்துல இருக்க எல்லாருமே அவங்களோட டிவியில உன்னோட கேவலமான இந்த பண்ணி பண்ணையை பார்த்தாங்கன்னா அது நம்மளோட நாட்டுக்கே அசிங்கம். அதனால அந்த போட்டி நடக்கும்போது இந்த பண்ணி பண்ண இங்க இருக்கவே கூடாது, இது எல்லாத்தையுமே காலி பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவருக்கு பயங்கர கோவம் வந்துருது. என்னாலலாம் காலி பண்ண முடியாது, உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் எதிர்த்து பேசிட்டு இருக்கும்போது இவங்க எல்லாருக்குமே ஒரு தலைவன் இருப்பான். அவன் என்னமோ பெரிய நல்லவன் மாதிரி அவங்களாலேயே போட்டு அடிக்கிறான். ஏண்டாடே, நான் இவர்கிட்ட எவ்வளவு மென்மையா கேட்க சொன்னேன், நீ என்னமோ மிரட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, சார் அவனை மன்னிச்சிருங்க, அவன் ஏதோ சின்ன பையன் தெரியாம கேட்டுட்டான். இந்தாங்க இந்த சிகரெட்டை பிடிங்க, இந்த சிகரெட்டை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது, ஏன்னா நான் வெளிநாட்டுல இருந்து எனக்குன்னு ஸ்பெஷலா இறக்குமதி பண்ண. இந்த பண்ணி பண்ண வந்து கொஞ்சம் கேவலமா இருக்கு சார், சோ அதனால அந்த மேரத்தான் நடக்கும்போது மட்டும் நீங்க இதை ரிமூவ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் அதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ நீ அதை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு உள்ள போவாரு. சோ இவர் இந்த மாதிரி திமிரா பேசினது இந்த தலைவனுக்கு சுத்தமா பிடிக்கல, ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே பார்ப்பான். இவனோட இந்த பார்வையிலேயே தெரியுது கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்ச மாதிரியே கரெக்டா நடந்துருது. அதாவது இவன் நைட்டோட நைட்டா அவனோட ஆளுங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து இந்த பண்ணி பண்ணைய அப்படியே தீ வச்சு எரிச்சிடறான். சோ எல்லாமே எரிஞ்சிருச்சு, அதாவது உள்ள இருந்த அந்த பண்ணிகளும். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோட அப்பா அடிச்சு பிடிச்சு ஓடி வராரு. என் பண்ணிங்களை காப்பாத்தணும், அதை நான் விட மாட்டேன், எப்படி அதுங்க சாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெருப்புக்குள்ள போலான்னு பாக்குறாரு. ஆனா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே தடுக்கிறாங்க, இருந்தாலும் அவர் கேட்க மாட்டாரு. அவங்க எல்லாருமே தள்ளி விட்டுட்டு போறாரு, என் பண்ணிக்குட்டிங்களை நான் காப்பாத்தணும், என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ள போலான்னு பாக்கும்போது இவரோட ஒய்ஃப் வந்து கடைசியில தடுத்துறாங்க, இல்ல நீங்க போகாதீங்க, அது எல்லாமே இறந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா அழுந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோட அப்பாலாம் பைத்தியம் முடிச்ச மாதிரி இருப்பாரு. அப்போன்னு பார்த்து அந்த பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தன் வந்து, நான் நல்லா பார்த்தேன், இது எல்லாத்துக்குமே காரணம் அவன் தான். இதை கேட்ட உடனே அவருக்கு பயங்கரமான ஷாக்கு, அப்படின்னா யாரோ ஒருத்தன் வேணும்னே பத்த வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஓடி வந்து கேட்பாரு, யார் இதை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு ஒரு கார்பரேட் கம்பெனிக்காரன் வந்தான்ல, அவன் தான் இது எல்லாத்துக்குமே காரணம், அவனோட ஆளுங்க தான் உள்ள பூந்து பத்த வச்சாங்க, என் ரெண்டு கண்ணால நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோட அம்மா அந்த இடத்துல இருக்க சிகரெட் துண்டு எடுக்கிறாங்க. அதாவது அந்த தலைவன் வந்து குடிப்பான்ல அதே பிராண்ட் சிகரெட்டு. இந்த பண்ணைய தீ வச்சு எரிச்சதுக்கு அப்புறம் அவன் குடிச்சிட்டு இருந்த அந்த சிகரெட்டை இங்கே தெரியாம போட்டுட்டு போயிருக்கான். இதை ஒரு ஆதாரமா எடுத்துக்கிட்டு அந்த கார்பரேட் கம்பெனியோட தலைவன் மேல கேஸ் போடுறாங்க. அவனும் ஆமான்னு சொல்றான், இந்த சிகரெட் என்னோட தான், ஆனா இதை நான் மட்டும் யூஸ் பண்ண கிடையாது, இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கிட்டையுமே நான் கொடுத்துருக்கேன். சோ அதை வச்சு பார்க்கும்போது அந்த பண்ணி பண்ணையை எரிச்சது அவங்களா கூட இருக்கலாம், நான் பண்ணு எப்படி உங்களால சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி இவன் தைரியமா பேசும்போது, இவங்க தான் எரிச்சாங்க, என் கண்ணால நான் அதை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் சொல்லியிருப்பான்ல, அவனை கூட்டிட்டு வந்து கேக்குறாங்க. இப்ப என்னன்னா அவன் மாத்தி சொல்றான், அன்னைக்கு இருட்டா இருந்துச்சு எனக்கு சரியா தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அப்பாவோட ஃப்ரெண்ட் இருப்பாங்கல்ல, அவனை கூட்டிட்டு வந்து விசாரிக்கிறாங்க, உங்களுக்கு இதை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எனக்கு சரியா தெரியல, ஆனா இதுக்கு காரணம் இந்த கார்பரேட் கம்பெனியோட தலைவன் கிடையாது, என் ஃப்ரெண்ட்
ஃப்ரெண்டு தான் காரணம். ஏன்னா அவங்ககிட்ட நான் பல தடவை சொல்லியிருந்தேன், ஷார்ட் சர்க்யூட் ஆக வாய்ப்பு இருக்கு, உன்னோட வயரிங்லாம் மாற்று அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் சொல்லும்போது அவன் கேட்கல, அதனால தான் இப்போ ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கு, எல்லாமே எரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனும் மாற்றி சொல்லிடுறான். ஜட்ஜும் தீர்ப்பை கொடுத்துட்றாரு, இவர் தான் அந்த பண்ணையை எரிச்சாருங்கிறதுக்கு எந்தவித ஆதாரமும் கிடையாது, அதனால இவர் நிரபராதி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோவோட அப்பாவால் இந்த தீர்ப்பை ஏற்றுக்கவே முடியல. அந்த கார்பரேட் கம்பெனியோட தலைவனுக்கு எப்படியாவது நான் தண்டனையை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்பாரு, ஏன்டா கோர்ட்டில் நீ எனக்கு சாதகமாக பேசாம அவனுக்கு சாதகமாக பேசின? ஏன்னா என்னோட அம்மா உடம்புக்கு முடியாம ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்காங்க, அந்த விஷயம் உனக்கும் தெரியும். அவங்களை காப்பாற்றுறதுக்காக அவன் பணம் கொடுத்தான், அதனால தான் நான் அந்த மாதிரி பேச வேண்டியதாக போயிடுச்சு. என்னை மன்னிச்சிரு, உன்னோட நிலைமை எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி இவன் பேசியிருப்பான். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோட அப்பா ரெக்கார்ட் பண்ணிட்டு அவரோட லாயர்கிட்ட வந்து பேசுறாரு. இந்த மாதிரி அந்த கார்பரேட் தலைவனுக்கு எதிராக என்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்கு, அவன் தான் என் பண்ணையை தீ வச்சு எரிச்சிருக்கான், அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்டுக்கு நிறைய காசை கொடுத்து அவனுக்கு சாதகமாக பேச வச்சிருக்கான், அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியே தான் ஊருக்குள்ள இன்னும் நிறைய மக்களோட இடத்தையும் எரிச்சிருக்கான். இந்த விஷயத்தில் அந்த கார்பரேட் கம்பெனியோட தலைவன் மேலே நிறைய பேர் கேஸையும் போட்டிருக்காங்க, ஆனால் கேவலம் ஒரு ஆதாரம் கூட இல்லாததுனால அவன் தப்பிச்சு போயிட்டே இருக்கான். ஆனால் அதே மாதிரி அவனை இந்த விஷயத்திலையும் நான் தப்பிக்க விட மாட்டேன், என்கிட்ட இப்போ ஆதாரம் இருக்கு, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புறேன், அதுக்காக நான் உங்களுக்கு பணம் கொடுத்துறேன், இது என்னோட பிறக்க போற பையனுக்காக நான் சேர்த்து வச்சிருந்த பணம், இதை வச்சுக்கோங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கொண்டு வந்த அந்த ஆதாரம் எல்லாத்தையுமே அவரே எடுத்துட்டு போயிடுறாரு. இதுக்கப்புறம் இந்த லாயர் வந்து நம்ம ஹீரோட அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தா இவனும் அந்த கார்பரேட் தலைவனோட ஆளா இருப்பான் போல, ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறான், இந்த மாதிரி நிலைமை கைமீறி போது, உங்களை பத்தின ஆதாரம் எல்லாமே அவங்கிட்ட இருக்கு, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அவனை தடுத்து நிறுத்த பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இவன் போட்டு கொடுத்த உடனே அந்த கார்பரேட் தலைவன் இருக்கான்ல, அவன் ரெண்டு மூணு ஆளுங்களை வச்சு நம்ம ஹீரோட அப்பாவை கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணதுக்கு அப்புறம் அவர் சூசைட் பண்ணி இறந்து போன மாதிரி, அதாவது தூக்கு மாட்டின மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டு, அவர் சாகிறதுக்கு முன்னாடி நிறைய குடிச்சிருந்த மாதிரி அங்க கொஞ்சம் சரக்கு பாட்டில்லாம் வேற வச்சுட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோட அம்மாவுக்கு வந்து இந்த விஷயம் தெரியுது, தன்னோட ஹஸ்பண்ட் இறந்து போன விஷயம். அவங்களால இதை ஏத்துக்கவே முடியல, பயங்கரமா அழுந்துட்டு இருக்காங்க, அதுவும் பிரெக்னெண்டா இருக்க இந்த நிலைமையில தன்னோட ஹஸ்பண்ட் இறந்து போயிருக்கிறத எந்த பெண் பார்த்தாலும் அவங்களால தாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரிதான் இவங்களுக்கும் ஒரு பயங்கரமான வலி. அங்க இருக்க டாக்டர் கிட்ட எல்லாம் கத்திட்டு இருக்காங்க, டாக்டர் எவ்வளவு செலவானாலும் சரி நான் காசு தரேன், என் வீடு நிலம் எல்லாத்தையுமே நான் வித்து உங்களுக்கு காசு தரேன், என்னோட ஹஸ்பண்டை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. ஆனா அவங்களால மட்டும் என்ன பண்ண முடியும், இறந்து போனவரை மறுபடியும் உயிரோட கொண்டு வர முடியுமா என்ன? முடிஞ்ச அளவுக்கு ஆறுதலா பேசி வழி அனுப்பி வச்சிருக்காங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரே ஒரு பண்ணி மட்டும் உயிரோட இருக்கும், அதான் பிரெக்னெண்டா இருக்க ஒரு பண்ணி கூட முன்னாடி இருக்க கம்பியில போய் மூட்டிகிட்டே இருக்கும், அதனால அதை மட்டும் நம்ம தனியா வளர்க்கலாமா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டிருப்பாங்கல்ல. சோ அந்த பண்ணி மட்டும் இப்ப உயிரோட இருக்கு. சோ இப்ப அந்த தாய் பண்ணி கிட்ட நம்ம ஹீரோட அம்மா பேசுறாங்க, நம்ம ரெண்டு பேரோட நிலைமையும் இப்ப கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கு, யாரோட துணையும் இல்லாம நம்மளோட குழந்தைங்களை நம்ம தான் வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே தைரியமா பேசிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு லாயர் நம்ம ஹீரோ அப்பா கிட்ட நிறைய ஆதாரம் இருந்ததா அந்த தலைவன் கிட்ட சொன்னான்ல, அந்த லாயரோட பேர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டேசு. இந்த மாதிரி அந்த தலைவன் கிட்ட உண்மையை சொன்னதுனால அவன் இப்போ இவனுக்கு ஒரு காரை பிரசன்ட் பண்ணிருக்கான், அது மட்டும் இல்லாம அந்த காரோட டிக்கியில நிறைய பணமும் இருக்கு, இதே மாதிரி நீ இன்னும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் அந்த தலைவன் இந்த கிஃப்ட் பண்ணிருக்கான். இதை இவன் பாத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட அம்மா அந்த இடத்துக்கு வராங்க, வந்து இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க, என்னோட ஹஸ்பண்ட் கண்டிப்பா சூசைட் பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது, அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவர் கண்டிப்பா சூசைட் பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல, அவர் யாரோ ஒருத்தங்க வேணும்னு கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும்போது இந்த டேசு வந்து அப்படி நடிக்கிறான், உங்களோட ஹஸ்பண்ட் கண்டிப்பா சூசைட் தான் பண்ணிருக்கணும், ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் குடிச்சிருந்தாரு, அந்த நிலைமையில இந்த கேஸ்ல ஹெல்ப் பண்ண சொல்லி அவரோட பேங்க் பாஸ்புக்கே எனக்கு கொடுத்துட்டாரு, அது மட்டும் இல்லாம அவர் ரொம்பவே மன அழுத்தத்துல இருந்த மாதிரி இருந்துச்சு, அவரோட பண்ண எரிஞ்சு போனதுல, அதனாலதான் என்ன பண்றதுன்னு தெரியாம நிறைய குடிச்சு சூசைட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆக்டிங் எல்லாம் போட்டு இவன் அழுகிறான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோட அம்மாவுக்கும் கொஞ்சம் அழுக வருது, அப்படின்னா அவர் சாக போறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ஒரு மன அழுத்தத்துல இருந்திருப்பாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவங்களும் வருத்தப்படுறாங்க. அப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட் போட்ட அந்த வெட்டிங் ரிங் இருக்குல்ல, அதெல்லாம் கழட்டிட்டு தன்னோட குழந்தைய நல்லபடியா பாத்துக்கிறதுக்காகவாவது நான் நல்லபடியா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கிராமத்துக்கு போறாங்க. அங்க போயும் இவங்க ஒரு பண்ணி பண்ணையை தான் போட போறாங்க போல, அதனால போகும்போதே ஒரு வண்டியில பண்ணியை எல்லாம் கொண்டு போயிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு அந்த கிராமத்துல இருக்க ரெண்டு மூணு ஃபேமிலி எல்லாம் போய் பாக்குறாங்க, என்ன இது நம்மளோட கிராமத்துக்குள்ள இந்த நாத்தம் முடிச்ச பண்ணி எல்லாம் வருது அப்படின்ற மாதிரி கோபத்தோட இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோட அம்மா தான் தனியால கஷ்டப்பட்டு இருப்பாங்க அந்த பண்ணையை உருவாக்குறதுக்காக, பொருளெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க, பெயிண்ட் எல்லாம் அடிக்கிறாங்க. சோ இந்த மாதிரிலாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கிராமத்துல இருக்க மூணு முக்கியமான ஃபேமிலி இந்த பண்ணி பண்ணையை யார் வைக்கிறாங்களோ அவங்களை அடிச்சு துரத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. இப்படி இவங்க கோவத்தோட வந்து அவங்க பிரெக்னெண்டா இருக்கிறத பார்த்த உடனே அந்த ஆயுதத்தை எல்லாத்தையுமே இறக்கிடுவாங்க. ஐயோ பிரெக்னெண்டா இருக்காங்க போல, இவங்களுக்கு நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்த வேலையவே மறந்துட்டு அவங்க கூட சிரிச்சு பேச ஆரம்பிப்பாங்க. நீங்களும் பிரெக்னெண்டா இருக்கீங்களா? நானும் பிரெக்னெண்டா இருக்கேன். அது மட்டும் இல்லாம இவங்க ஆல்ரெடி குழந்தைய பெத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இப்போ இதுல ஆல்ரெடி ஒரு சின்ன குழந்தை பிறந்திருக்காங்கல்ல, இவனோட பேரை நம்ம சாம்னு சொல்லி வச்சுக்கலாம், அது மட்டும் இல்லாம இவனோட பேரண்ட்ஸ நம்ம சாம் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சோ இதுல இந்த கிராமத்தோட தலைவர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சுருட்ட முடி வச்சிருக்காருல்ல இவர் தான், இவரோட பேரை நம்ம தலைவர்னு சொல்லி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இவரோட ஒய்ஃப் தான் இந்த மாஸ்க் போட்டிருக்க லேடி, இவங்க எப்பயுமே மாஸ்க்ல தான் தெரியவாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு இவங்களை பிடிக்கும், ஏன்னா இவங்க எல்லா இடத்துலயுமே ஓப்பனா பேசிடுவாங்க. நான் ஏன் அப்படி சொல்றேங்க
அப்படிங்கறது உங்களுக்கு போக போக தெரியும். சோ இப்போ அடுத்து இவங்க தான் நம்ம ஹீரோயினோட அம்மா, இவர் தான் நம்ம ஹீரோயினோட அப்பா. சோ இப்படி இவங்க எல்லாரும் சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து இந்த மாதிரி எங்களோட கிராமத்துக்குள்ள பண்ணி பண்ண வரது எங்களுக்கு பிடிக்கல, அதனால இதை எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்களுக்கு பயங்கர கோவம் வந்துடும். நான் எதுக்காக என்னோட பண்ணி பண்ணையே காலி பண்ணணும், உங்களால முடிஞ்சதை பண்ணிக்கோங்க, இது காலி பண்ண மாட்டியா, சரி ஓகே அப்படின்னா நான் போலீஸ்ல போய் கேஸ் கொடுக்க போறேன், கூடு நானும் கொடுப்பேன், இந்த மாதிரி நீங்க எல்லாரும் சேர்ந்து அடிக்க வந்தீங்கல்ல இதை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், அதுக்கப்புறம் நீங்க வளர்க்குற நாய் இருக்குல்ல அதெல்லாம் குலைக்குது இல்ல, அது எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, ஸோ அதை வச்சு நான் கேஸ் கொடுப்பேன், நீயும் கூட நானும் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு கோவம் வந்துருது. அப்படியே மைத்தெல்லாம் பிடிச்சிட்டு சண்டைலாம் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோட அம்மாவுக்கு லைட்டா பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்துட்டு அந்த கிராம மக்கள் எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க, இவங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் குழந்தை பெத்துக்க போறாங்க, அதனால தண்ணியை சுட வைங்க, டவல் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசான பாட்டி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அவங்களும் எல்லாமே பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ இப்போ குழந்தை பிறக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வெளியில சாமோட அப்பா, அப்புறம் ஹீரோயினோட அப்பா, அது மட்டும் இல்லாம அந்த தலைவர் இருக்காருல, இவங்க மூணு பேரும் ஒரு மாதிரி பதற்றமா இருப்பாங்க. அந்த குழந்தை எப்படியாவது கடவுள் புண்ணியத்துல நல்லபடியா பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் நம்ம தலைவர்லாம் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிட்டு இருப்பாரு, யோ எங்கயா இருக்கீங்க, சீக்கிரமா வாங்க, உங்களுக்கு முனுசாமியை தெரியும்ல, அதான் அவனோட தாத்தா கூட எங்களோட ஸ்கூல்ல பிரின்சிபலா இருந்தாருல, அவர் வீட்டு பக்கத்துல தான் ஒரு புளிய மரம் இருக்கும், எதை தெரியாதா, ஏண்டா இவ்வளவு தெளிவான அட்ரஸ் சொல்லிட்டு இருக்கேன் தெரியாதுன்னு சொல்ற, எப்படியாவது கேட்டாவது வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பழைய போனை வச்சுக்கிட்டு சிக்னல்லாம் கிடைக்காம மரத்து மேலாம் ஏறி பேசிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் உள்ள இருக்க லேடிஸ் எல்லாருமே நம்ம ஹீரோட அம்மாவுக்கு கொஞ்சம் தைரியத்தை கொடுக்குற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க, உங்களால முடியும், இன்னும் நல்லா மூச்சை இழுத்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது இவங்களுக்கும் தைரியமா இருக்கு, அவங்க சொல்ற மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில குழந்தை பிறந்துருது, அதாவது நம்ம ஹீரோ பிறந்துட்டான். சோ இப்போ இந்த சத்தம் கேட்ட உடனே வெளியில இருக்க தலைவர் வந்து அந்த ஆம்புலன்ஸ் காரங்க கிட்ட, டேய் டேய் போங்கடா நீங்களும் உங்க ஆம்புலன்ஸும், குழந்தையே பிறந்துருச்சு, இனிமேல் நீங்க வந்தா என்ன வராட்டி என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோவத்தோட போனை கட் பண்ண, இவங்களும் இந்த பக்கம் எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க, எப்படியோ குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அம்மா வந்து இப்பயே பேர் வச்சுட்டாங்க, சாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஹீரோட அப்பா சாக போறதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி பையன் பிறந்தா நான் அவனுக்கு சாயின் தான் பேர் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நம்ம ஹீரோவுக்கு சாயின்னு சொல்லி பேர் வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம நான் எப்படியாவது இவனை கஷ்டப்பட்டு வளர்ப்பேன், நல்லா படிக்க வச்சு ஒரு பெரிய ஆளாக்குவேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கும் பெயின் வந்துடுது. இதை பார்த்துட்டு நம்ம தலைவர் மறுபடியும் அந்த போன் எடுத்துட்டு பேசிட்டு இருப்பாரு, ஐயோ சார் நீங்க இருக்கீங்களா, தப்பா எடுத்துக்காதீங்க, தெரியாம பேசிட்டேன், கொஞ்சம் சீக்கிரமா வரீங்களா அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் அவங்க வரதுக்குள்ள மறுபடியும் இந்த குழந்தையும் பிறந்துருச்சு. சோ ரெண்டு பேரும் ஒரே நல்ல பிறந்திருக்காங்க, இது ரொம்பவே அதிர்ஷ்டம் இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாருமே சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினோட பேரு மீஜு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அம்மா இங்க பேர் வச்சுட்டாங்க. வெளியில இருக்க ஆண்கள் எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷம், குழந்தை பிறந்ததை பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து நம்ம தலைவரோட ஒய்ஃப் அந்த மாஸ்க் லேடி இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த சுச்சுவேஷன்ல அப்படின்னா நம்ம பண்ணி பண்ணியே காலி பண்ண போறது இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உடனே நம்ம தலைவரும், பைத்தியக்காரி எந்த நேரத்துல என்ன பேசிட்டு இருக்க, வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு இழுத்துட்டு வந்துருவாரு. இதெல்லாம் கம்மி தான், இன்னும் போக போக இந்த லேடி என்னென்னலாம் பேசுவாங்கன்னு சொல்லி பாருங்க. சோ இப்ப அப்படியே சில நாட்கள் போது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் ஸ்கூல்ல இருக்க எல்லாருமே ஒரு டூருக்கு போவாங்க, நம்ம ஹீரோ வந்து அந்த டூருக்கு நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் கேட்கும்போது, இல்ல நான் வரல அப்படின்ற மாதிரி மட்டும் தான் சொல்லிட்டே இருப்பான். அப்போன்னு பார்த்து இவனோட தலையில யாரோ ஒருத்தங்க ஷூ எடுத்து அடிக்கிறாங்க, அது வேற யாரும் கிடையாது நம்ம சாம் தான். அதாவது இவங்க ரெண்டு பேரும் பிறக்கிறதுக்கு முன்னாடி இன்னொருத்தன் பிறந்திருப்பான் அப்படின்னு சொன்னல, அவன் தான் இது. சோ இவன் வந்து இப்ப இந்த ஷூ எடுத்து அடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஷூவை மோந்து பார்த்துட்டு, இதுல பன்னியோட வாசம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கடுப்பேத்துவான். சோ இதனால நம்ம ஹீரோவுக்கும் கோவம் வருது, அவங்க கிட்ட சண்டைக்கு போவான். நம்ம ஹீரோயினும் ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவா. இப்ப அடுத்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமா அடி விழுக்கும், ஏண்டா அவன் என்ன சொல்லிட்டான், நீ அவங்க கிட்ட அப்படி சண்டைக்கு போயிட்டா, அவன் உண்மையை தானே சொல்லியிருக்கான், நான் பண்ணி பண்ணதான் வச்சிருக்கேன், அதுல என்ன சந்தேகம் இருக்கு, அது அவன் சொன்னா நீ ஏண்டா கோவப்படுறா, இதுக்கெல்லாம் நீ கோவப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பயங்கரமா அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நீ டூருக்கு போயிட்டா நல்லா படிக்க மாட்டேன், அதனால தான் அவனை டூருக்கு போக வேணாம்னு சொன்னேன், போய் படி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இப்பதான் நமக்கே தெரியுது, இவனை டூருக்கு கூட அனுப்பாம உட்காந்து படிக்க மட்டும் சொல்றாங்க அவனோட அம்மா. அது மட்டும் இல்லாம இவன் சாப்பிடும்போது கொஞ்சம் சோகமா சாப்பிட்டு இருப்பான். இவன் இப்படி சோகமா சாப்பிடறத பாத்துட்டு, போதும் போதும் நீ நிறைய சாப்பிட்டீங்கன்னா உனக்கு தூக்கம் வந்துடும், அதுக்கப்புறம் படிக்க மாட்டேன், அதனால வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா அந்த சாப்பாடு அப்படியே வச்சுட்டு போய் படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ரா நடந்துக்கிறாங்க. இப்ப அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கு போவா, அப்போ அந்த இடத்துல அவளோட அம்மா மூஞ்சிலாம் காயம் ஏற்பட்டிருக்கும், மறுபடியும் அந்த ஆள் தானே அவன் அடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இவ கோவமா ஒரு கிளப்புக்கு போவா. அந்த இடத்துல இவளோட அப்பா வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பான், ஒரு பொண்ணு கூட, இவளும் பயங்கரமா போயிட்டு மிரட்டுவா, இன்னைக்கு பாட்டியோட நினைவு நாள், அந்த நாள் அன்னைக்கு உன்னோட நினைவு நாள வர வச்சிடாத, ஒழுங்கா வீட்டுக்கு வந்து சேரு அப்படின்னு சொல்லும்போது, நீ போமா நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசுவாரு. அப்போன்னு பார்த்து அவர் கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்தா அந்த லேடி வந்து ஒரு முட்டாயை நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுப்பா. ஆனா அவ அந்த முட்டாயை வாங்காம அவளோட கையில இருக்க அந்த நெயில் பாலிஸை தான் பாப்பா. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்து இந்த நெயில் பாலிஸ் மேல ஒரு பைத்தியம், அதை பார்த்தாலே ஒரு மாதிரி அட்ராக்ட் ஆயிருவா, அதுக்கு வீட்டுக்கு போயிட்டு கூட நெயில் பாலிஸ் அவளோட அம்மா கையில வரைஞ்சிட்டே இருப்பா, நீ இந்த பழக்கத்தை இப்பதான் விட போறியோ அப்படின்னு சொல்லிட்டு இவளோட அம்மாவும் திட்டிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் நல்லா வளர்ந்துட்டா, அது மட்டும் இல்லாம ஹை ஸ்கூல் போயிட்டு இருக்கா. இப்போ அடுத்து ஸ்கூல்ல இருக்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, இவன் பிரேக் டைம்ல கூட விளையாட்டுறதை விட்டுட்டு படிச்சுட்டே இருக்கான், ஏன்னா அவனோட அம்மா இந்த மாதிரி வளர்த்துட்டாங்க போல இவனை. சோ இந்த மாதிரி இவன் தனியா ஒரு ரூம் குள்ள போய் படிக்கிறதா இன்னொருத்தன் பாக்குறான்.
பண்ணிட்டான். பார்த்துட்டு அந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டான். இது வேற யாரும் கிடையாது, நம்ம சாம் தான். சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம ஹீரோவை இவனுக்கு சுத்தமா பிடிக்காது போல, அதனால தான் இந்த மாதிரி லாக் பண்ணிட்டு போயிட்டான். இவன் என்னமோ நம்ம ஹீரோவை தான் லாக் பண்ணிட்டு போறதா நினைச்சிட்டு இருக்கான். ஆனா ஆல்ரெடி உள்ள நம்ம ஹீரோயினும் இருக்கா. ஆமா, நீ இங்க என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீ பிரேக் டைம்ல எப்பயுமே இங்கதான் வந்து படிப்பேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் உன்ன மீட் பண்றதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ் எல்லாம் கொடுப்பா எனக்கு இன்னைக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அதை வாங்க மாட்டான். ஏ என்ன யோசிக்கிறா, எனக்கு இன்னைக்கு பர்த்டேனா உனக்கும் தான், ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரே நாள்ல தானே பிறந்தோம், அதனால இதை எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டு அந்த கேரட்டை மட்டும் தனியா ஒதுக்கி வைப்பான். ஏன்னா இவனோட அப்பாவுக்கும் அதே பழக்கம் தான் இருக்கும், அதே மாதிரி தான் இவனும் பண்றான். நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேல ஒரு லவ் இருக்கு, அதனால தான் எப்பயுமே அவங்க கிட்ட நெருங்கி நெருங்கி வந்துட்டே இருப்பா. ஆனா நம்ம ஹீரோ வந்து எந்தவித ஃபீலிங்ஸுமே இல்லாத ஒரு ரோபோட் மாதிரி அவன் எப்பயுமே ஹீரோயின் கிட்ட பேசவே மாட்டான். இந்த மாதிரி இவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த கப்பை மூடி வைக்கிறான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினோ, ஏ உனக்கு என்னாச்சு, இன்னும் நிறைய சாப்பிடு. இல்ல இல்ல எனக்கு இதுவே போதும், நான் நிறைய சாப்பிட்டேனா வயிறு நம்பிடும், அதுக்கப்புறம் நான் தூங்கிடுவேன், படிக்க மாட்டேன், அதுக்கப்புறம் என்னோட அம்மா ஆசைப்பட்ட மாதிரி என்னால ஒரு லாயரா கூட ஆக முடியாது அப்படின்ற மாதிரி இவன் சொல்லும்போது, ஏ லூசு அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய டைம் இருக்கு, நீ என்ன இப்பவே இப்படி பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரி இருக்கிறது எனக்கும் பிடிக்கலதான், அப்ப ஏன் பண்ற, ஆனா எனக்கே தெரியலையே என்னோட அம்மா அப்படி வளர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்ச நேரம் படிப்பான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்த விட்டு போலான்னு சொல்லி பார்க்கும்போது கதவு லாக் ஆயிருக்கிறது அப்பதான் இவங்களுக்கு தெரியுது. முடிஞ்ச அளவுக்கு அதை தட்டிக்கிட்டே இருப்பாங்க, யாராவது வந்து ஓபன் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா யாருமே வரல. இதை நினைச்சு நம்ம ஹீரோ வருத்தப்பட்டாலும் ஹீரோயின் சந்தோஷப்படுறா, ஏன்னா இவன் கூட கொஞ்ச நேரம் நம்ம இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் நம்ம ஹீரோட அம்மா ஹீரோ பர்த்டேவுக்காக விதவிதமா டிஷ் அப்புறம் கேக் இதெல்லாமே பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பையன் ஸ்கூல் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இவங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது தான் தெரியுது என்ன பையனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க கிராமத்து மக்கள் எல்லாத்தையுமே கூட்டிக்கிட்டு இவங்க தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இவங்களுக்கும் தெரியுது ஹீரோயினும் காணாம போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இவங்க எல்லாருமே பசங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியாம யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த மாஸ்க் லேடி இருக்காங்கல்ல, அவங்க ரெண்டு டீனேஜ் பசங்க காணாம போயிருக்காங்க, ஒருவேளை ஏதோ தப்பு நடந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம தலைவரும் எப்பயும் போல, ஏ உன்னோட ஓட்ட வாயை வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இரு, அந்த மாதிரிலாம் எதுவும் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்ம சாமோட வீட்டுக்கு போவாங்க. இந்த மாதிரி சாயையும் மீஜுவையும் காணோம், அவங்க ரெண்டு பேரும் எங்க போயிட்டாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது உள்ள இருந்து நம்ம சாம் ஓடி வரான். என்னது மீஜுவையும் காணுமா அப்படின்னா அவளும் அந்த ரூமுக்குள்ளதான் இருந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அடிச்சு பிடிச்சி ஓடுறான். ஏன்னா இவனுக்கு நம்ம ஹீரோயின் மேல ஒரு லவ் இருக்கு, அதனால தான் இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே இந்த மாதிரி அடிச்சு பிடிச்சி ஓடுறான். கரெக்டா இந்த நேரத்துல நம்ம ஹீரோ எதையுமே பார்க்காம படிச்சுக்கிட்டே இருப்பான், அவனோட நோட்டையே தான் பாத்துட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின், டேய் நீ என்னடா இப்படி இருக்க, உன் பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்க நானு, ஆனா நீ என்ன கண்டுக்காம படிச்சுக்கிட்டே இருக்க, இங்க பாரு நீ இதுக்கப்புறம் படிக்க கூடாது, உன்னோட கவனம் முழுக்க என் மேலதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ அங்க இருக்க ரிங்கெல்லாம் எடுத்துட்டு சுத்திட்டு இருப்பா. நம்ம ஹீரோவும் இதை ஒரு மாதிரி மெய் மறந்து பாத்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் மறுபடியும் படிக்க ஆரம்பிப்பான். இந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் ஒரு சாக்லேட் எடுத்து சாப்பிட அது அவளோட தொண்டையில அடிச்சிருது, அப்படியே மூச்சு விட முடியாம இவ திணறிட்டு இருப்பா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் பின்னாடி போய் ஹக் பண்ணிட்டு அந்த அடி வயத்துல கை வச்சு அழுத்திட்டு இருப்பான். அந்த சாக்லேட் வெளியே வந்து விழணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இவன் பண்ணிட்டே இருக்கும்போது அது வந்து விழுந்துருது. ஆனா கரெக்டா அப்பதான் நம்ம சாமும் கதவு ஓபன் பண்றான். இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி இருக்கிறத பார்த்த உடனே டக்குன்னு எல்லாருமே கொஞ்சம் தப்பா தான் நினைக்கிறாங்க. அப்ப கரெக்டா நம்ம மாஸ்க் லேடி இருக்காங்கல்ல அவங்க ஒண்ணு சொல்றாங்க, யாரும் பயப்படாதீங்கப்பா அவங்க டிரெஸ் போட்டிருக்காங்க எந்த தப்பு நடந்திருக்காது அப்படின்ற மாதிரி ஓப்பனா சொல்லிடுவாங்க. இவங்க சொன்னது உண்மைதான், ஆனா கொஞ்சம் ஓப்பனா சொல்லிட்டாங்க. உடனே வழக்கம் போல நம்ம தலைவரும் வாயை வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அம்மா வந்து அவனை இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போக ட்ரை பண்ணும்போது அவனோட நோட்ல நம்ம ஹீரோயினோட டிராயிங் இருக்கிறத பாக்குறாங்க. அப்படின்னா நம்ம ஹீரோ இவ்வளவு நேரமா படிச்சுட்டு இல்ல, அப்படியே படிச்சுட்டு இருக்க மாதிரி நம்ம ஹீரோயினை வரைஞ்சிட்டு இருந்திருக்கான். சோ இந்த இடத்துல இவங்களுக்கே தெரிஞ்சிருது அவ மேல இவனுக்கு ஏதோ ஒரு அஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அப்படியே சில நாட்கள் போது நம்ம ஹீரோ லாயருக்கு படிக்க ஆரம்பிச்சு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் போய் எழுதுறான். ஆனா அவன் அப்படி எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் வந்து பயங்கரமா சேர் அப் பண்ணுவா. இவனும் சந்தோஷமா எக்ஸாம் எழுதுறதுக்காக உள்ள போவான், ஆனா அப்போன் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது. உடனே நம்ம ஹீரோவும் அப்படியே ஓடுவான், மிஜு மிஜு உனக்கு என்னாச்சு கண்ணை திறந்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அவ மயக்க நிலைமையிலேயே இருப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோட அம்மா அவங்க ஹஸ்பண்டோட சமாதிக்கு போயிட்டு, இன்னைக்கு நம்மளோட பையன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போறாங்க, அவன் கண்டிப்பா அதிக மார்க் வாங்குவான், எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவன் அதிக மார்க் வாங்கி ஒரு லாயரா மாறிடுவான், நீங்க நினைச்ச மாதிரியே நம்மளோட பையனை ஒரு ஸ்ட்ராங்கான ஆளா மாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு பதிலா ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டான். நம்ம ஹீரோயினும் அப்படியே கண்முழிப்பா, டேய் நீ என்னடா இங்க இருக்க, இல்ல இல்ல எக்ஸாம் கூட அடுத்த வருஷம் எழுதிக்கலாம், உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லல அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் விட்டுறா நீ ஏன்டா இங்க வந்த, நீ அந்த எக்ஸாம் எழுதிருக்கணும்டா, என்ன காப்பாத்துறதுக்கு ஏன்டா வந்த அப்படின்னு சொல்லிட்டு இவ பயங்கரமா அழுதுகிட்டே இருப்பா. நம்ம ஹீரோவும் முடிஞ்ச அளவுக்கு ஆறுதலா பேசிட்டு இருப்பான், ஒன்னும் இல்ல நான் அடுத்த வருஷம் எழுதிக்கிறேன், உன்னோட உயிர் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். இவன் இப்படி பேசினாலும் நைட் இவனோட அம்மா கிட்ட போயிட்டு பயங்கரமா திட்டு வாங்குறான். அப்படி என்னடா அவ உனக்கு முக்கியமா போயிட்டா, எக்ஸாம் கூட எழுதாம நீ அவளை பாக்குறதுக்கு போயிருக்கா, அம்மா அவளுக்கு அடிபட்டு இருக்கு மயக்கம் போட்டிருக்கா, இந்த நிலைமையில அவளை அப்படியே விட்டுட்டு நான் எப்படி எக்ஸாம் எழுத போக முடியும், அடிதானே பட்டுச்சு என்ன செத்தா போயிட்டா அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு கோவம் வந்துருது பயங்கரமா. இவ்வளவு நாளா நீங்க சொன்ன மாதிரிதான் நான் இருந்தேன், நீங்க ஒரு சக்தி வாய்ந்த ஆளா என்ன மாத்தணும்னு நினைச்சீங்க, அதே மாதிரிதான் நானும் இப்ப இருந்தேன், உதவி தேவைப்பட்ட ஒருத்தங்களுக்கு நான் உதவி இருக்கேன், நான் ஒரு லாயரா மாறி கூட எல்லாருக்குமே உதவி பண்ணணும் தான் நீங்க நினைச்சீங்க, ஆனா இப்போ என்னமோ நான் ஹெல்ப் பண்ணதுக்கு நீங்க பயங்கரமா திட்டுறீங்க, என்ன உண்மையிலேயே நீங்க ஒரு கெட்ட அம்மா, உங்களை மாதிரியான அம்மா யாருக்குமே கிடைக்க கூடாது, உங்களை
பொறுத்த வரைக்கும் நான் சக்தி வாய்ந்தவனா இருக்கணும், அதே சமயம் சுயநலவாதியாவும் இருக்கணும், யாருக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடாது. அதாவது அப்பாவை கொன்னாங்கல்ல அவனுங்கள மாதிரி. ஆமாடா நான் கெட்டாமாதான், என்கிட்ட இருந்து தப்பிச்சு போறதுக்காகவாவது நீ ஒரு நல்ல வேலையை பாரு, ஒரு லாயரா மாறு போ அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு கோவத்துல பேசும்போது நம்ம ஹீரோவும் இந்த கோவமா எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு தனியா படிக்க ஆரம்பிக்கிறான். இவன் நினைச்ச மாதிரியே ஒரு லாயராவும் மாறிடுறான். அப்போன்னு பார்த்து இவனுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கேஸும் வருது. அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரொம்பவே ஹைட்டான பில்டிங் கட்டிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அங்கிருந்த ஹெட் வந்து அங்க இருக்க ஒர்க்கர் கிட்ட எந்தவித சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸுமே கொடுக்கல. அதாவது கீழே நெட் கட்டுறது, அதுக்கப்புறம் கயிறு, இந்த மாதிரி எந்த எக்யூப்மெண்ட்ஸுமே கொடுக்கல. அதனால இன்னைக்கு ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஒர்க்கர்ஸை வச்சு வேலை வாங்கிட்டு இருந்த அந்த ஹெட் தான். இவருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த ஹெட்டை காட்டுறாங்க. அவனை பார்க்கவே பாவமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, பிளஸ் குழந்தையும் இருக்கு. ஸோ இது எதையுமே கண்டுக்காம அவனுக்கு 3 வருஷம் ஜெயில் தண்டனையே கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாதவன் மாதிரி. ஸோ இந்த மாதிரி கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட அம்மா வந்து வேண்டிட்டு இருப்பாங்க, என் பையனுக்கு இன்னைக்கு ஒரு கேஸ் இருக்கு, அதுல அவன் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னோட பையன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் இப்போ வரைக்கும் அவனுக்காக வேண்டிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ இந்த கேஸ்ல வின் பண்ணிடுறான். அவனை தூக்கி 3 வருஷம் ஜெயில போட்டுறாங்க. இப்படி அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது இப்ப ஜெயில போட்டாங்கல்ல அந்த ஹெட், அவனோட ஒய்ஃப் வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசுறாங்க. இங்க பாருங்க, என்னோட ஹஸ்பண்ட் வந்து எந்தவித தப்புமே பண்ணல, அவர் கேட்டாரு இந்த மாதிரி சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ஓனர் தான் காசே கொடுக்கல, இவரும் எவ்வளவோ கேட்டிருக்காரு. இது என் ஹஸ்பண்டோட போனு, இதுல அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கு. அவர் அந்த ஓனர் கிட்ட சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் கேட்டது, அதுக்கு அந்த ஓனர் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே தரமாட்டேன்னு சொன்னது, இது எல்லாமே இந்த போன்ல இருக்கு, பிளீஸ் என்னோட ஹஸ்பண்டுக்கு நியாயத்தை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவனும் சரின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த லேடி போனதுக்கு அப்புறம் இவன் யாரோ ஒருத்தங்களுக்கு கால் பண்ணி விஷயம் கை மீறி போகுது அப்படின்ற மாதிரி சொல்றான். அதாவது 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட அப்பாவை ஒரு லாயர் ஏமாத்திருப்பான்ல, அதே மாதிரிதான் இப்பயும் நம்ம ஹீரோ அந்த கட்டிடம் கட்டிட்டு இருந்தால ஓனர் அவனை போய் மீட் பண்றான். இவன் சொல்ற மாதிரிதான் நம்ம ஹீரோ பண்ணுவான் போல. அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட அப்பாவை யார் கொன்னானோ அவன் தான் இவன். இது தெரியாம நம்ம ஹீரோவும் இவனுக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருக்கான். ஸோ இதோட இந்த எபிசோடு முடியுது. எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் நான் உங்களை அடுத்த எபிசோட்ல பாக்குறேன். தேங்க்யூ.